ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப எம்மியான டாஞ்சியான டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆனதும் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 4 பட்டை, 10 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்மெல் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு 6 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக இருங்க, அது வெடிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு டோட்டலாக 6 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். 3 நல்லா சாப் பண்ணி உள்ளார ஆட் பண்ணி போட்டு நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஊஸ் அவுட் ஆகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணி 1/2 லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1.5 கப் ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். லைட்டாக பபுள்ஸ் வந்ததும் குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 1 விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. வாவ், ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்குது. சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். ரைஸோட ஃப்ளேவரும் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.